இன்றைக்கு நம்மை கண்கலங்க வைத்திருக்கக்கூடிய எழுத்தாளர் வண்ணதாசன் அவர்களே, எங்களுடைய பேராசிரியர் பெருந்தகை சிவசு அவர்களே, திவான் அவர்களே, சதகத்துல்லா அப்பா கல்லூரியினுடைய முதல்வர் டாக்டர் முகமது சாதிக் அவர்களே, சதகத்துல்லா அப்பா கல்லூரியினுடைய ஆட்சிக்குழு உறுப்பினர் பொறியாளர் எல்கேஎம்ஏ முகமது நவாப் உசேன் அவர்களே, மிகச் சுருக்கமாக வாழ்த்துறையை வழங்கியிருக்கக்கூடிய இரா நாரும்புநாதன் அவர்களே, இந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கக்கூடிய நண்பர்களே, இந்த புத்தகம் வெளியாவதற்கு காரணமாக அமைந்தது எது என்று சொன்னால், எழுத்தாளர் வண்ணதாசன் அவர்களுடைய அகம்புறம் என்கிற நூல். இந்த கொரோனாவினுடைய காலகட்டத்திலே சுற்றிய திசையெல்லாம் இறப்பை கண்டுகொண்டிருந்த காலகட்டத்திலே பழைய நினைவுகளுக்குள்ளே செல்லுவது என்பது ஒரு தற்காலிகமாக ஒளிந்து கொள்வது, அந்த அடிப்படையிலே முகநூலிலே எழுதிய ஒரு தொடர்தான் இன்றைக்கு புத்தகமாக திருநெல்வேலி நினைவுகளாக உங்கள் முன்னால் வந்திருக்கிறது. எனக்கு பாடம் கற்பித்த அந்த பள்ளி, அதாவது அந்தோணியார் பள்ளியினுடைய ஆசிரியர் அவங்களுடைய மகன் வந்திருக்கிறார். அவங்களிலிருந்து ஆரம்பித்து சிவசு ஐயா வரை எல்லோருடைய பொற்பாதங்களையும் இந்த சிறுவன் வணங்குகிறான். ஏன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐயா சொல்லும்போது நினைவுகளினுடைய தாழ்வாரம், நினைவுகள் பல நேரங்களிலே ஆபத்தானதாகவும் இருக்கிறது, நல்லதானதாகவும் இருக்கிறது. அப்போ எல்லாம் மனதிற்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்கும்போது நாம் பேனா எடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் படைப்பாக மாறுகிறது. அப்படிப்பட்ட ஒரு நூல் தான் இந்த திருநெல்வேலி நினைவுகள் என்கிற இந்த நூல். அதாவது பாளையங்கோட்டை மார்க்கெட் பக்கத்தில் ஜவஹர் மைதானத்துக்கு பக்கத்திலே ரொம்ப நெரிசலான தெரு, எங்களுடைய தெரு, பாண்டிய வேளாளர் தெரு. எப்போதுமே மனிதர்கள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தெருவிலே இருந்து இன்றைக்கு ஊருக்கு சற்று ஒதுக்குப்புறமாக கேடிசி நகரில் அமைதியாக இருக்கக்கூடிய இந்த நாளுக்கு இடையிலே நடந்த சம்பவங்கள் தான் இந்த நூலிலே அச்சேறி இருக்கிறது. அதாவது நினைத்து பார்க்கிற யாவுமே உயிரின் வேரை நினைத்து பார்க்கும் என்று நம்ம சொல்லுவோம். இந்த நூலினுடைய சிறப்பு என்பது என்ன என்று சொன்னால், வண்ணதாசன் ஐயா அவர்களுடைய ஆறு பக்க அணிந்துரை. அந்த ஆறு பக்க அணிந்துரைக்காக 150 பக்கம் அல்ல, 1500 பக்கங்களை சவுந்தர மகாதேவன் எழுதுவதற்கு காத்திருக்கிறான். என்றைக்கும் அவருடைய கையை பிடித்து கொண்டு நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறுவனாகவே நான் இருந்து கொண்டிருக்கிறேன். ஐயாவுடைய அந்த பக்குவமான கனிவு எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. இந்த நூலில் குறுக்குத்துறை நினைவுகள், சிக்லிங் கிராமத்துக்கு நடந்த போன விஷயங்கள், இருட்டுக்கடை அல்வா, எல்லாவற்றையும் விட நான் எழுதியதையெல்லாம் படமாக எடுத்து தந்த ஒரு நண்பர் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறார், லக்ஷ்மி அருண். அவரை நான் இந்த இடத்திலே பாராட்டுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். மேடைக்கு வருமாறு அன்போடு வேண்டுகின்றோம். அவர்களுக்கு வண்ணதாசன் ஐயா அவர்கள் இப்போது அந்த நினைவு பரிசை வழங்கி அவர்களை பாராட்டுவார்கள். ஒவ்வொரு இடத்துக்கும் போனார், போய் தேர் திருவிழா, அதே போன்று சொரிமுத்தையனார் கோயிலிலே தொடங்கி இங்கே வரை அவரை நாம் பலத்த கரவொலியை தந்து என்னுடைய நண்பர், அவரை நாம் பாராட்டுகின்றேன். அதோடு வள்ளிக்கண்ணன் தேர்ந்தெடுத்த சிறுகதைகள் என்கிற இந்த நூலை திவான் அவர்களுக்கும் நாரும்புநாதன் அவர்களுக்கும் எழுத்தாளர் வண்ணதாசன் அவர்கள் இந்த மேடையிலே உங்களுடைய கரவொலிக்கு இடையிலே வழங்கி பாராட்டுகிறார்கள். அடுத்தடுத்து நிகழ்ச்சிகள் எல்லாம் இருக்கிற காரணத்தினால இந்த நூலை நீங்கள் படித்து இந்த நூல் பற்றிய கருத்துக்களை எல்லாம் நீங்கள் எழுத வேண்டும். எல்லாவற்றையும் நான் பேசினால் சரியாக இருக்காது. ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லுகிறேன், பாளையங்கோட்டையினுடைய காளிமார்க் பில்டிங், அதே போன்று துய சவேரியார் கல்லூரிக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய மரியா கேண்டீன், இந்த அரங்கம், வாவுசி மைதானம் இருக்கிறதல்லவா, இந்த மைதானத்தினுடைய பெயராக, பழைய பெயராக இருந்த கர்சன் மைதான பெயரை பாளையங்கோட்டை சேர்மனாக இருந்த மகராஜ் பிள்ளை அவர்கள் வாவுசி மைதானம் என்று மாற்றினார்களே, அந்த மைதானத்தில் தான் இன்றைக்கு இந்த புத்தக திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. இல்லூர்நாதனுடைய வரலாறு, அதே போன்று பாளை மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பருத்திப்பால், அதே போன்று கிளாரட் சகோதரர்கள், பாரத் பயின்ற வகுப்பறை, அப்புறம் விஞ்சை விளாஸ் என்று இந்த புத்தகத்தினுடைய ஒவ்வொரு பக்கத்திலும் பாளையங்கோட்டையும் நெல்லையும் பதிவாகி இருக்கிறது. நீங்கள் எல்லோரும் வாங்கி படிக்க வேண்டும். நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் NCBH இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறது என்று சொல்லி வாய்ப்பளித்த மாவட்ட நிர்வாகத்திற்கு நன்றி தெரிவித்து என்னுடைய விடையை, என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சி தொடங்குகின்றது. இந்த மாலை நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று பெருமை சேர்க்கக்கூடிய விதத்திலே அறிஞர் பெருமக்களையும் வருகை தந்த சிறப்பு விருந்தினர்களையும் மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மரியாதைக்குரிய பா சரவணன் அவர்களையும்,
திருநெல்வேலி மாநகர கிழக்கு காவல் துணை ஆணையர் மரியாதைக்குரிய டிபி சுரேஷ்குமார் அவர்களையும், மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து பெருமை சேர்க்கிற சாகித்ய அகாடமி விருதாளர் எழுத்தாளர் நாஞ்சில் நாடன் அவர்களையும், பாரதி கிருஷ்ணகுமார் சிறப்பு விருந்தினர் அவர்களையும், நம்முடைய ராஜ் பகத் பழனிசாமி அவர்களையும், புவியியலாளர் அவர்களையும் மேடைக்கு அன்போடு வருகை என்று அன்போடு அழைக்கிறோம்.